வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளா சொல்லுங்க. வாவ் தமிழகம் சேனல்ல வந்து உங்களோட ஒரு அரட்டை அடிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ இந்த சந்தோஷம். ப்ரோக்ராம் பேரே வந்து சும்மா ஒரு டாக் தான், வந்து மனம் விட்டு கொஞ்ச நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசணும். நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது, மற்றவங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை மட்டும் தெரிஞ்சது, நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் விருப்பப்பட்டேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிற மக்கள்கள் யாருமே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல வளர்ந்து அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டத்துக்கு வந்ததுலாம் இல்லை. ஸ்ட்ரைட்டா டைரக்டர் ஆயிடுறாங்க, ஸ்ட்ரைட்டா ப்ரொடியூசர் ஆயிடுறாங்க, ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஆயிடுறாங்க, ஸ்ட்ரைட்டா பிசினஸ் சிஇஓ ஆயிடுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ஆமா, ஸ்டார்ட் அப்னு காலேஜ் முடிச்ச உடனே டைரக்டா சிஇஓ தான். எனக்கெல்லாம் வந்து என்னுடைய பாஸ் வந்து சொன்னாரு, நான் வேலை பார்க்கும் போதே இது பண்றா, பின்னாடி நீ மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால எப்படியும் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிப்ப, குறைந்தபட்சம் 25 வருஷம் நீ வந்து வேலை செஞ்சாதான் நீ வந்து அடுத்த பிசினஸ் பத்தி யோசிக்கிறதுக்கே வந்து நீ வந்து தயாராக முடியும். 25 வருஷம் நீ யாருகிட்டயாவது வேலை பார்த்து கஷ்டப்படணும்னாரு. அது உங்களுக்கு சொன்னது இல்ல, எனக்கு சொல்லி நான் 25 வருஷம் இந்தியா டுடேல வேலை செஞ்சேன். பாருங்க பாருங்க, அதாவது அதுதான் அதுதான் வந்து அப்ப வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலா கரெக்ட்டுங்களா? சோ இப்ப வந்து ஆனா அப்படி கிடையாது. சோ அதனால வந்து மெயினா வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணணும்னு, உங்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா உங்களை உங்களை வந்து பன்முகமா வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியும், மற்ற பக்கம் தெரியாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கம் தெரியலாம், மூணாவது பக்கம் தெரியாம இருக்கலாம். உங்களுடைய பால்ய வயசுல இருந்தே போயிடலாம் சார். நீங்க பிறந்தது வளர்ந்தது எங்க, பள்ளி படிச்சது, உங்களுடைய அந்த கலை நானா அப்படின்னா என்னங்கிறது வந்து சொல்லிடுறேன். கிரியேட்டிவிட்டி மெயினா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், நானானா கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா எது பண்ணாலும் கிரியேட்டிவிட்டி, பேசினாலும் கிரியேட்டிவிட்டி, எழுதினாலும் கிரியேட்டிவிட்டி, போட்டோ பிடிச்சாலும் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி பை பான். ஆனா அதை வந்து ஒரு விதத்தோட ஒரு ஒரு இடத்தோட சுருக்கிக்காம அந்த கிரியேட்டிவிட்டியை எல்லா பக்கமும் பரவ விட்டவர் தான் நானா. ஸோ உங்களுடைய பால்ய பருவத்துலன்னு சொல்லுங்க சார். நல்லா இருக்கும். உங்களோட அந்த வாவுங்கிறதே வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்ல, ஒரு ஹாப்பி ஜோனுக்குள்ள நம்ம நின்று பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குங்களா? ஒரு சில பேர் ஃபோன் பண்ணும்போது நீ நினைச்சு பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது யாரும் கொட்டாய் விட மாட்டாங்க, ஆனா யாராவது ஒருத்தட்ட வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த ஜோன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அர்த்தம். அப்பதான் வந்து நீங்க இப்போ உங்க பாஸ்ட பேசும்போதோ அல்லது உங்க ஸ்டூடெண்ட் பேசும்போதோ அவனு கொட்டாய் விட்டு எல்லாம் பேச மாட்டீங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்கள்ட்ட இருப்பான் அந்த மாதிரி. அது மாதிரி இந்த இப்போ வாவுங்கிறது வந்து எனக்கு ஏதோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஜோன் மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப பாலியம்னு சொன்னாக்க எனக்கு இது வந்து இந்த டிஎன்ஏல வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆர்ட் அண்ட் மியூசிக், அது இந்த இந்த கல்ச்சர். எப்படின்னா, ஃபாதர் வந்து டிராயிங் மாஸ்டர், எங்கள் அப்பா ஹைஸ்கூல்ல டிராயிங் மாஸ்டர். அது ஒரு சின்ன ஒரு ராங்கியம்ங்கிற ஊர், மொத்தமே எண்ணிடலாம் வீடுகளை, அந்த மாதிரியான ஊர் அது. கடையை வந்து ராங்கியம் திருமயம் பக்கம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ராங்கியம்ங்கிற ஊர், நல்ல பெரிய கம்மாய் தென்னமரத்து ரோடுன்னே பேர் அந்த ரோடுக்கு. ஒரு 380 தென்னமரம் இருந்துச்சு அப்ப, அது எண்ணிக்கிட்டே போவோம் அந்த ரோட்ல. ஒரு ரம்யமான ஊர் அது. அதுல அப்பா வந்து அங்கே டிராயிங் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருந்தனால கொஞ்சம் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஒரு சைக்கிள் வாங்கினா அதுல பேர் எழுதணும், இல்லை அவங்க வீட்டில் வந்து விசாலாட்சி இல்லைன்னு வச்சுருங்க, அதை போய் எழுதணும் அப்படின்னாக்க அப்பாட்ட வந்து அது ரொம்ப பவ்யமாக இருப்போம். என்ன அதை தாண்டி அப்பா வந்து நிறைய அந்த வேலை வாய்ப்பு அது இதுகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், அதனால இஸ் ஃபெமிலியர். அதனால என்னாகும், அவருக்கு அவர் லீவில் நான் அந்த ஸ்கூல் டைமில் வந்து ஏதோ எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 4வதுன்னு நினைக்கிறேன், 4வது படிக்கும்போது அந்த டீச்சரும் உங்களை வந்து இவன் தான் அந்த டிராயிங் மாஸ்டரோட பையன், இவனை எழுத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்னை ஏதோ ஒன்று ஒரு நம்பர் போடுற ஒரு கட்ட கட்டமா போட்ட நம்பர்ல என்னைய எழுத சொன்னாங்க. அதனால என்னன்னா, நம்ம மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பயமும் ஒரு இதுவும் வரும் பாருங்க. அதனால மத்தவன் எழுதுனதெல்லாம் பார்த்தேன், சரி இவங்க எழுதுன மாதிரி நம்ம எழுதக்கூடாது, அது ஒண்ணு போதும் நமக்கு அப்படின்னு நினைச்சு. ஆக்சுவலா சார், அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும். மற்றவங்க ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றாங்கன்னு ஒரு அட்டப்படம் பண்றாங்கன்னா நான் அதை பண்ணக்கூடாது சார், இதுதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். அப்படி என்னன்னா, ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தனித்தன்மை வந்து அன்னைக்கு போட்ட விதை அது. அது அப்படியே கூடவே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நான்
எனக்கு சரியா சொல்லணும்னா என்னோட செவன்த் படிக்கும் போத ஒரு 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 போஸ்ட் மாஸ்டரோட பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனான், கிளாஸ்மேட்டு. அங்க வந்து ஒரு நாள் அவன் வீட்டுக்கு, அவங்க வீட்டுல இருந்து தான் அந்த பக்கத்துல குருவிக்கொண்டாமட்டிங்கிற ஊரு, அங்க இருந்து எங்க ஊருக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும் காலையில. அங்க வந்து செட்டில் ஆயிடும், ஒரு பைக்கில் ஒரு பெரிய உரப்பை மாதிரி ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு சைக்கிளில் அவர் கொண்டு வந்து வரிசையாக கொடுத்துட்டு போவார். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சுஜாதாங்கிற பேர் வந்து சொர்க்கத்தீவுன்னு தினமணி கதிரப்ப, தினமணி கதிரில் வந்து செல்லம்னு ஒருத்தர் வரைவார், தாமரியோன்னு ஒரு கையில் முடியெல்லாம் நிறையா வச்சு ஒரு டிராயிங் ஒன்று வரும், ஒரு கார்ட்டூன்லாம், அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்கறது உண்டு. அப்போ வந்து சொர்க்கத்தீவுன்னு ஒரு கதை சுஜாதா எழுதுறாரு, அதில் நீ அப்படி தேடி பார்த்தா கூட அது மேபி 1972 இருக்கலாம், 6வது 7வது படிக்கிற அந்த பருவத்தில். அப்போ என்னாச்சு, எங்கள் வீட்டில் விழுந்து விழுந்து படிப்பாங்க எங்கள் அக்கா எல்லாரும், அந்த எப்படா அந்த தினமதி கரு வந்து விழுகுது அப்படின்னு எடுத்துட்டு போய் உடனே பரட்டி போய் எதுக்கு இந்த சுஜாதாங்கிற பேர்ல இவ்வளவு ஆர்வமா படிக்கிறாங்க அப்படின்னு நானும் அதை படித்தேன். இப்போ அந்த வயசுல வந்து அப்பயும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அதான் அதான் அது சுஜாதா படிக்கும் போது என்னாச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க, ஏன்னா அது ஒரு மாதிரி கதை, அது வேற்று உலகத்துல போய் ஒரு நம்ம நாட்டு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி அப்பவே அவர் வந்து 72 கம்ப்யூட்டர் பத்தி எழுதிட்டாரு. ஏதோ ஒரு கடைசியா ஒரு சொட்டு தண்ணி சேர்க்கறது மாதிரி இருக்கும் அந்த கதையில, அந்த உணர்வெல்லாம் திரும்ப வர்றது மாதிரி. அப்ப என்னாச்சு, எனக்கு இந்த இந்த போஸ்ட் மாஸ்டர் பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனானா, அவன் வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். போனா அங்க அடிக்கி வச்சிருந்தாங்க தினமணி கதிர. என்ன தினமணி கதிர் பழசான்னு, இல்ல நாளைக்கு கொடுக்க வேண்டியது இன்னைக்கே வந்துருச்சுங்கண்ணா. சரி சரி, நான் உடனே அங்கே படிச்சிட்டேன் சுஜாதா கதையை வந்து அடுத்த பாகம் என்னன்னு பார்த்து படிச்சுட்டு வீட்டில் வந்து என்ன நாளைக்கு என்ன இந்த மாதிரி வரும் கதையில் அப்படின்னு சொன்னோடனே இதை படித்ததை சொல்லலை நான். இந்த மாதிரி வரப்போகுதுன்னொடனே எங்கள் வீட்டில் பயங்கர ஆச்சரியம், படித்து பார்த்து ராமடா நீ சொன்னது மாதிரியே தான்டா அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு அடுத்த வாரம் என்னன்னு கேட்டாங்க. அடுத்த வாரமும் நான் போய் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதனோடனே இவங்க அன்னைக்கு இல்லை, வீடு பூட்டி இருந்துச்சு. அப்போ வந்து அடுத்த வாரம் என்னன்னு நீ இப்ப சொல்லு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்றது, அவங்க வீடு பூட்டி இருக்கு அப்படின்ட்டேன். இன்னைக்கு குட்டு உடஞ்சிருச்சு. அதுல இருந்து இந்த சுஜாதாங்கிற பேரு, இந்த அமோனிஷியம், அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் வரும்போது அந்த கரையெல்லாம் செண்பகப்பு, ஐயோ அதுல ஒரு பொம்மை ஒண்ணு வரும், நாட்டுப்பாடல் வரும், அந்த அதுல அதுல வந்து அந்த கேரக்டர் வந்து அவன் கிட்டார் வச்சிருப்பான். அந்த கிட்டாரை பார்த்ததுல இருந்து எனக்கு நம்மளும் ஒரு காலத்துல கிட்டார் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ ஜெயராஜ் வந்து அந்த லோகி படம்லாம் போடுவாரா, ஐயோ அதெல்லாம் வந்து சொல்லி மாளாதுன்னு வச்சுக்கோங்க. அது அது ஒரு கிளைக்கதை, அதுக்கு ஒரு லெண்டிங் லைப்ரரி வச்சு அது நொந்து நூலானது வந்து அது வேற விஷயம், நம்ம மட்டும் படிச்சா பத்தாது அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ளவனையெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா காசு கொடுங்கடான்னு சொல்லி ஒரு லெண்டிங் லைப்ரரி மாதிரி பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கடைசியா நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்க, அது டிபார்ட்மெண்ட்டு. இந்த கரையில செண்பகப்பு வெள்ளிக்கிழமை வர்ற அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன், ஆமா, அந்த விகடன்ல வர்ற சுஜாதா ஒரு ஜெயராஜ் என்ன வரைகிறாரோ அதை வந்து நான் என்னோட காலேஜ்ல பிளாக் போர்டில் வரைவேன். வரைஞ்சா எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆப்டர்நூன் வந்து லா 2 ஹவர்ஸ் கிளாஸ் பிகாம். அப்ப ஒரு தவணை வரைஞ்சிட்டேன், அழிக்கிறதுக்குள்ள அந்த லாயர் வந்துட்டாரு. வந்தவுடனே அவரு போர்டை வந்து அழிக்கிறாரு, என் படத்தை மட்டும் விட்டுட்டு அழிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இந்த நம்ம ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் அக்செப்டட் மாதிரி அது, சரி நம்ம டிராயிங்கை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே குசியில் என்ன பண்ணேன், அவர் இப்படி நின்று பேசுறத அப்படியே அவர் ஒரு கோட் போட்டுட்டு தானே, லாயர்னா கோட்டு தானே போட்டு வந்து நிற்பாரு, நான் அவர் ஒரு ஜிப்பா போட்டு அப்படியே அந்த நிற்கிற மாதிரி ஒன்று வரைஞ்சேன். அது பாதியில் வரைய முடிகிறதுக்குள்ளே பக்கத்து பையன் பிடிங்கிட்டான், ஏய் சூப்பராக இருக்கடா அப்படின்னு. புதுசு புதுசுன்னு பேசுறதை பார்த்த உடனே அவர் அப்படியே கிளாஸ் அடிப்பாட்டு, என்னாச்சு என்ன அது கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தாரு. சரி இன்னைக்கு மாட்டான்டான்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணாரு, அதை வாங்கிட்டு எனக்கு ஜிப்பா நல்லா இருக்குன்ற அப்படின்னாரு. அதனால அங்கேயும் நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு, அப்படியாக போனது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் லைஃப்ல என்ன செய்வேன், அந்த ஆஃபீஸு ஸ்கூலுக்குன்னு ஒரு டைப்ரைட்டர் இருக்கும், அது டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க, அதுல அந்த பேரை டைப் பண்றது அப்ப வந்து பெரிய விஷயம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாருக்குமே. அதெல்லாம் டைப் பண்றதெல்லாம் அது ஒரு பெரிய இது. அதுக்காக என்ன செய்வேன், அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆபீஸ பூட்டுவாங்க பாருங்க, அப்ப அந்த டைப்ரைட்டர் ஜன்னலுக்கு நல்லா கிட்டத்துல தள்ளி வச்சுட்டு அந்த கொக்கியை லேசா எடுத்து விட்டுருவேன். சனி ஞாயிறு அந்த பக்கம் எவனும் வரமாட்டான், ஏன்னா எங்க ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பேரே காட்டு பள்ளிக்கூடம், ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அதனால படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு 2-3 பிட்டு பேப்பர்லாம் எடுத்துட்டு
கரெக்டா அந்த ஜன்னல் வழியா அதுக்குள்ள சொருகி பேர் யார் யார் பேர் வேணுமோ அடிச்சு அந்த லேபிள் மாதிரி அட்டை போட்டு அதெல்லாம் ஒட்டுறது. இது ஒரு அந்த டைப்போகிராஃபியோட ஆர்வம். அப்புறம் அதுல அந்த ரெட்டா இருக்கும் ஒரு டேப்பு, அதுலயே பிளாக் வரும், நடுவில் வச்சோம்னா டபுள் கலர் வரும். அதுல இது எப்படா பண்ணீங்கன்னு சொல்லி வாத்தியாரா கேட்டாரு அவரு, இது எப்படி நீ டைப் பண்ண அப்படின்னா. அந்த டேப்பை நகராம சில சமயம் தப்பா அடிக்கும் போதுதான் அப்படி வரும், நம்ம அதை வேணும்னே அடிச்சு அந்த மாதிரி அது ஒரு கட்டம். அப்ப ஒரு ஒரு சமயம் என்னாச்சு, எங்க ஊர் திருவிழாவில் வந்து இந்த 33வது மாரியம்மன் திருவிழான்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு கேணிப்பட்டிக்கு தூக்கிட்டு போவாங்க. அந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த தங்க ரேக் மாதிரி ஒரு ஒரு இது தூள் தூளாக இருக்கும், தங்கத்தூள் மாதிரி இருக்கும் அது. அதில் தான் அந்த நம்பர் இயரை வந்து மாற்றுவான் வருஷம் வருஷம். இப்போ எங்கள் அப்பா இல்லை, நானே அது பண்ணிட்டேன். அந்த பக்கத்தில் எதாப்பில் ஒரு கருவேல மரம் இருக்கும், அதை கோந்த எடுத்து கரெக்டாக அந்த நம்பரை மாற்றி பண்ண உடனே அன்னையிலேருந்து ஐ வாஸ் நோட்டட் பை த பப்ளிக். அது வரைக்கும் ஸ்கூலு கிளாஸு இதுகளுக்குள்ள, ஏன்னா எல்லாரும் நோட்லேயும் நான் தான் பேர் எழுதி கொடுப்பேன். அந்த வகையில் பழக்கமானது வந்து முத ஒரு வெளி உலகத்துக்கு நம்ம வந்தோடனே அது கொஞ்சம் மரியாதை நல்லா இருந்தது. அந்த மிராசுதார் வந்து தம்பி தான், அவங்க அப்பா இல்லை, தம்பியே பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுலேருந்து போனால் டீ கடைக்கு போனால் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறது. அப்புறம் இந்த எல்லா சைக்கிள் கடையிலையும் அவங்க நம்பர் போடுவாங்க பாருங்கள். அது நான் போட்டேன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அந்த மர்க்கார்டில் கரெக்டாக எழுத முடியாது, வளைவாக இருக்கும். அதுக்கு ரூல் போடுறதுக்கே நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். நம்ம இந்த ஆர்டினரி பேப்பரை வந்து சீரட் அட்டையை இப்படி பிடிச்சி மடங்கி பிடிச்சோம்னா அது மேலே பென்சிலில் வளைவாக கோடு போட்டுடலாம். போட்டுட்டு அவன் வந்து தனலட்சுமி சைக்கிள் கம்பெனின்னு சொல்லுவான் பேர். நோ, தனலட்சுமிலாம் நான் அப்போ வந்து இந்த பேரியல் நிபுணர் மாதிரி தனலட்சுமிங்கிற பேருக்கெல்லாம் எழுத முடியாது. ஒன்று தனம்னு வை, இல்லை லட்சுமி, ஏன்னா மர்க்காடே ஒரு 4-5 சென்டிமீட்டர் தான், அதுக்குள்ளே இவன் ஸ்ரீ வீரபாண்டியார் துணைன்னுலாம் எழுத முடியாது. அதனால என்ன பண்ணுவேன், பேரை நான் சொல்ற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க, சரி இவனை விட்டா எழுதுறதுக்கு ஆள் இல்லை, அதனால சரி தனம் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த தனம் சைக்கிள் எங்க பார்த்தாலும் ஒரு பிராண்டு மாதிரி தெரியும் அது. அதுலயும் என்ன செய்வேன், அந்த நம்பர் கீழே எல்லா சைக்கிளுக்கும் நம்பர் இருக்கும் கரெக்டா, உங்க எழுத்துக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, வாவ்ல உள்ள ஓ, அந்த ஓவில இருக்கு பாருங்க கிரேடேஷன் கலரு. இதே மாதிரி பிளாக்ல ஆரம்பிச்சு டார்க் ரெட்டு, ரெட்டு ரெட்டு எல்லோ வந்து இந்த ஒரு நம்ம அந்த வயர் எல்லாம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர்ல பாத்துருப்பீங்க நம்ம சிபியூல கிடக்கும் அந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு அதுல ரிவர்ஸ்ல ஒயிட்ல நம்பர் எழுதுவேன். இது என்னன்னா அங்க அப்ப உள்ள டைம்ல வந்து திடீர்னு தீபாவளிக்கு வந்து குடியிருந்த கோயில் போடுவானுங்க அங்க உள்ள டூரிங் தியேட்டர்ல, அதுக்கு கட்டிக்கிட்டு ஏறும் கூட்டம். இந்த சுத்தி உள்ள ஊர்ல உள்ள வாடகை சைக்கிள் கம்பெனில எல்லாம் நைட்டு வாடகைன்னு சொல்லி 2 ரூபாயோ 1 ரூபாயோ தான் கேட்பான். அவனுக்கு என்னன்னா இந்த வண்டியை கொண்டே வீட்டுல வச்சிருந்து திரும்ப எடுத்துட்டு வரணும் அந்த சைக்கிள் கடைக்காரனுக்கு. இவங்கள்ட்ட 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருமுனா அவன் பத்திரமா கொண்டு போய் விட்டு காலையில் கொண்டாந்து கொடுத்துருவான். அதனால என்ன பண்ணுவானுங்க, அங்கே தியேட்டரில் ஒரு மனிதாபிமானம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்டர் வந்து நம்ம தட்கால் மாதிரி இந்த சைக்கிள் டிக்கெட்லாம் முன்னாடி வாங்குமா, ஒரு சைக்கிளுக்கு 2 டிக்கெட் கொடுப்பான், ஒரு சில பேர் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், 3 பேரை காட்டு அப்படிம்பாங்க. அப்போ இந்த க்யூவில் வரிசையில் லாங் க்யூவில் நிற்கிறேன், ஓடி போய் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி இது 3 ஆண்டு அதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். அப்போ அந்த சைக்கிள் டிக்கெட்டை முதல்ல கொடுத்துருவானுங்க. சாயந்தரமா சைக்கிள் போகும்போதே கரெக்டா இருக்கும் வெளிச்சம், அதுக்கப்புறம் ஒரு குண்டு பல்ப்பு தான் எரியும் அந்த இடத்துல, அந்த சைக்கிள் எல்லாம் வரிசையா வச்சிருக்காரு. எவன் என்ன நம்பர் எடுத்துட்டு வந்தான்னு தெரியாது, எல்லா ஒரு சைக்கிளையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நான் எழுதின சைக்கிள் இருக்கும் பாருங்க, இது மட்டும் தனி பிராண்டா தெரியும். அப்பதான் தெரியும் இந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ திரும்பி வரும்போதே நான் ஒரு கேங் செட் ஆயிடும், இந்த 3வது நம்பர் வண்டி நிக்குது, 6வது நம்பர் வண்டி நிக்குது, இது யாரா வந்தது, அது யாரா வந்ததுன்னு சொல்லி அந்த முட்டை பரோட்டா கடையிலேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அங்கே அசம்பிள் ஆகி ஒரு டீயை குடிச்சிட்டு வரும்போது இந்த இவங்கெல்லாம் செட்டில் ஆயிடுவானுங்க. வந்து இந்த ஃபீட்பேக் வந்து உடனே சைக்கிள் கடைக்காரனு கிடைக்கும், அண்ணே நம்ம சைக்கிள்லாம் தனியாக தெரிஞ்சு நாங்கள்லாம் ஒன்றா வந்துட்டோம்ல அப்படிம்பாங்க. அதனால அங்கே அந்த கொடுக்குற ஃபீட்பேக்கு நமக்கு கொஞ்சம் மரியாதை கூட கிடைக்கும். அடுத்த வண்டி 10 வண்டி போட்டுறோம்னே உங்களுக்கு புதுக்கோட்டையிலே வந்து ரூம் வேணாலும் நாங்கள் போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி மர்க்காடை கழட்டி கூடாது கொடுத்துருவானுங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சைக்கிள் ஒர்க் பண்ணும் போதே நான் எழுதின கதையெல்லாம் உண்டு. இப்படியாக அந்த சைக்கிள் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோற்றம் மறைவு, அந்த பெரிய மிராசுகள்லாம் அடக்கம் ஆயிட்டாங்கன்னா அங்கே போய் எழுதிட்டு வருவேன். அப்புறம் 2 கட்சிக்கு நான் தான் எழுதுவேன், ஒரே சுண்ணாம்பு அடிப்பேன், ஒரே ராபின் ப்ளூ, ஒரே ப்ரஷ்ஷு, இங்கிட்டு ரெட்டையிலே போட்டு ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் உதயசூரியனை போடுவேன். அப்போ ரெட்டையிலெல்லாம் இல்லை, எங்கள் ஊரில் திருமையை வந்து பசுவங்கன்றோம், ஐயோ பாவம் அந்த கன்று, இன்னைக்கு நினைச்சாலும் அது நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கும், நான் போடுவேன் பட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு வச்சுங்களேன்,
நல்லவேளை காங்கிரஸ் சின்னம் வந்து கை சின்னமா மாறிச்சு, அதுல சந்தோஷப்பட்ட ஒரு ஆள் நான் தான். நீங்க நினைச்சு பாருங்களேன், பசுங்கன்று வரைகிறதுக்கும் கை வரைகிறதுக்கும் எவ்வளவு நேரம் மிச்சமாகும், எத்தனை இடத்துல நம்ம எழுதலாம். அப்ப வந்து ஒரு இடத்துக்கு ரெண்டு ரூபாயா அஞ்சு ரூபாயா தான் அப்ப காசு. அது அதே மாதிரி வச்சீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்லயே முடிச்சிட்டு போயிடலாமே. இது நடந்துகிட்டு இருக்க என்னாச்சு, காலேஜில் போய் எங்க ராங்கியம்ங்கிற ஊர் பக்கத்துல பூலாங்குறிச்சி, நம்ம அந்த அபிராமி தியேட்டர் ஓனர் இருக்காங்களே அவங்க பெரிய சேரிட்டி அவங்களோட இதெல்லாம், அவங்க ஒரு 10-20 ஏக்கர் இடத்த கொடுத்து ஒரு கல்லூரியும் கட்டி கொடுத்து அதை கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப விஎஸ்எஸ் சிவலிங்கம் செட்டியார் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு. அப்ப எங்க ஊரு ஸ்கூலுக்கெல்லாம் சர்க்குலர் வருது, இந்த நியர்பை படிக்கிற பசங்களுக்கெல்லாம் செட்டியாரே பணம் கட்டிடுவாரு அப்படின்னோடனே. இங்க மாதிரி இப்ப எத்தனை கோர்ஸ் இருக்கு, அவன் அவன் அடிச்சுக்கிறான், அது போகணும் இது போகணும் இந்த என்ட்ரன்ஸ் தான், அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. செட்டியார் அடுத்த வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு, எஸ்எஸ்எல்சி முடிக்கிறோம், அடுத்து பியூசி சருன்னு இங்கிட்டு போன சைக்கிள் அங்கிட்டு திருப்பிட்டோம், அதே சாப்பாட்டு தூக்கு செட்டி தான், அதே இதுதான் இந்த பக்கம் திருப்பி போயிட்டு காலேஜ் போயிட்டு இருக்கு. பியூசி போகும்போதா பிகாமும் பிஎஸ்சியும் அந்த காலேஜில், அது வரைக்கும் பிஏ மட்டும்தான் இருந்தது. அந்த வருஷத்துக்கு பிகாம் பிஎஸ்சி வரும்போத ஒரு 300 சேர் 300 டேபிள் புதுசாக வந்து இறங்குது. நான் அந்த ஃபிசிக்கல் டைரக்டர்கிட்ட அப்போ நான் பால் பேட்மிண்டன் எங்கள் ஊரில் எல்லாம் ஸ்கூலில் டீம்ல எல்லாம் நான் இருந்தேன், அதனால காலேஜில் போனவுடனே அதில் பேரை கொடுத்து அந்த ஃபிசிக்கல் டைரக்டர்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு முக்கோணமாக ஒரு கட்டை இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் இந்த லாயர் அவங்கள்ட்ட எல்லாம் அந்த மாதிரி ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணி ஜெயபாலன் ஃபிசிக்கல் டைரக்டர்னு ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன் அவருக்கு. அதை அவர் டேபிளில் வந்தா வச்சுப்பார். ஒரு நாள் பிரின்ஸிபால் அந்த பக்கம் நடந்து வந்தவர், ஏன்னா நானே பிரின்ஸிபாலுக்கு கட்டை வச்சுக்காம இருக்கேன், நீ உங்களுக்கு போடலாம் வச்சிருக்கேன் ஏது அது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நாராயணன் ஒருத்தன் இருக்கான் ஆர்டிஸ்ட்டு, பச வகையாக என்கிட்ட சிக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதனோடனே சரி நமக்கு ஒன்று எழுதி கொண்டு வர சொல்லியா அதனோடனே அப்புறம் எழுதி கொண்டு வரும். இந்த சமயத்தில் தான் வருது இந்த 300 சேரும் 300 டேபிளும், அதில் நம்பர் போடணும் விஎஸ்எஸ்எஸ் அந்த இந்த பேங்க்கில் அது அந்த இதில் எல்லாம் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இருக்கிற மெட்டீரியல்ஸுக்கெல்லாம். அப்போ என்கிட்ட கேட்டார், இவனையும் எழுத சொல்லாமே அப்படின்னு. சரி நான் எழுதி தரேன், எவ்வளோ சார்ஜ்னா எனக்கு சொல்ல தெரில. அப்போ சொன்னேன் இந்த மாதிரி பக்கத்தில் பணமராதிங்கிற ஊரில் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு போய் நீங்கள் என்ன கேளுங்க, இந்த மாதிரி ஒரு சேரும் ஒரு டேபிள்லையும் எழுதணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதில் எனக்கு பாதி கொடுங்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த டீல் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால என்னாச்சு, அவர் 10 ரூபா என்னமோ கேட்டிருப்பார் போல இருக்கு. நான் 5 ரூபாய் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 300×5 பாருங்க என்னாச்சு. அப்பா பெரிய அந்த காலத்துல பெரிய பிசினஸ் ரெண்டு மூணு நாள்ல கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அவனுங்களுக்கு டீல் பேசினது அவனுங்களுக்கு ஆளுக்கு ஒரு இந்த டின்னர் மாதிரி ஏதோ ஒன்று அது அது மட்டும்தான், அதுக்கு மேலே நீங்கள் காசு கேட்கக்கூடாதுறான்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் ஒரு 4-5 சாம்பிள் டின்னு பெயிண்ட் வாங்கிட்டு இவரு இவரும் வேலையை முடிச்சிட்டான். அதுல வந்து தலையில எழுதி பார்த்துக்கிட்டேன், ஏன்னா அந்த சேரை திருப்பி திருப்பி வைக்கணும் பாருங்க, அந்த நேரத்தையும் சரி பண்ணி இப்படியாக இதில் இது எழுதி அந்த காலேஜ் எலெக்ஷனுக்கு எழுதினவாக நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் எல்லாத்துக்கும் எழுதி எல்லா கட்சிக்கும் பொதுவாக ஒரு ஆள் ஆயிட்டாங்க. அப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் திடீர்னு ஒரு போஸ்ட்மேன் லீவில் போவார், முதல் நாள் நைட்டு என்னை வீட்டு கூப்பிட்டாருன்னா மறுநாள் லீவில் போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அன்னைக்குள்ளே வருமானம் ஒன்று வரும். இந்த வயல் வரப்புக்குள்ளையெல்லாம் போய் கர இதே எடுப்போம், அந்த தபால்லாம் கொண்டு கொடுப்போமா, ஐயோ அவங்களோட பாசம் இருக்கு அந்த வயசானவங்களுக்கு, அந்த ஓல்டேஜ் பென்ஷன் போய் கொடுப்பேன் பாருங்க, எதையாவது சாப்பிட்டுட்டு தான் அவங்க வீட்டுல இருந்து வெளியில வர மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் அங்க உள்ள அந்த கிராமத்து. ஆமா இடிடிஏன்னு பேர் அது, ஆமா லீவ் வேகன்சி, அதை அட்டன் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அப்ப வந்து பேங்க் ஆஃப் மெஜ்ரா பேங்க், அது எங்க ஊர் பிரான்ச்ல யார் லீவ்ல போனாலும் சரி அடுத்தடுத்த பொசிஷன்ல உள்ளவங்க அந்த சீட்டுக்கு போயிருவாங்க. அந்த கடைசி பொசிஷன் இருக்கு பாருங்க கிளார்க், அதான் இந்த இருக்கான் நாராயணன் இவனை கூப்பிடுன்னு சொல்லி, அப்போல்லாம் நம்மளை ஃபுல்லாக நாராயணன் தான் தெரியும், நானா தெரியாது. அப்போ அந்த வேலையில் போய் உட்காருவேன், அந்த எடுத்த லெட்ஜரே எடுக்கிறது. அப்புறம் அங்கேயும் போய் இந்த பேங்க் இந்த பீரோ காட்ரேஜ் பீரோவிலலாம் நம்பர் போடுவோம் பாருங்க, அதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அந்த புக் கீப்பிங்னு சொல்லுவாங்கல்ல அது உள்ளே நல்லா இருக்கோ இல்லையா, நான் வெளியில் நல்லா வச்சுப்பேன், அதெல்லாம் பேரெல்லாம் எழுதி. அக்கௌண்டன்சி வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான், ஏதோ பிகாம் முடிச்சேங்கிறதுனால நமக்கு அந்த வேலையெல்லாம் கொடுத்தானுங்க. அப்போ ஒரு மெமோ ஒன்று கொடுத்தானுங்க, இந்த மாதிரி அடுத்து பேங்க் வேலைக்குன்னு ஏதாவது இன்டர்வியூ வந்துச்சுன்னா இந்த லெட்டரை காட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கே முடிவுபட்டேன் இந்த பேங்க் வேலைக்கு மட்டும் நம்ம போகக்கூடாது, ஏன்னா அந்த எடுத்த லெட்ஜரே எடுத்து எடுத்த அக்கௌண்ட்லேயே எடுத்து இந்த 756 அண்ணா சாலை அப்போ வந்து பேங்க் ஆஃப் மெஜ்ரா அந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு,
அதுக்கு டெய்லி ஒரு லெட்டர் போடணும் அங்கே உள்ள. அப்போலாம் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ இந்த பேங்க் வேலையில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு. ஆனால் எனக்கு அது வாய்ப்பு தேடி வந்தது எப்படின்னா, எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு அந்த 2 கோடி ரூபா பரிசு விழுந்தது. அப்பா ஆமாம், ஹிமாலயன் வீக்லியோ ஏதோ ஒன்று போட்டான்லயோ அதுலேயோ விழுந்தது. அவருக்கு லாட்ரியில் விழுகிறதுக்கு முன்னாடி அவருக்கு நாங்கள் சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணோம், மெடிக்கல் ஹெல்ப்பெல்லாம் அந்த ஊரில். அவர்கிட்ட போய் இந்த பேங்க் மேனேஜர் எல்லாம் அங்கே தானே டெபாசிட் பண்ணுறது மாதிரி வரும். அப்போ அவங்க கேட்டுருக்காங்க, உங்களுக்கு 2-3 பேர் யாருக்காவது வேலை போட்டு கொடுக்கணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது யார் யார் பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வேலை உறுதி அப்படின்னாங்க. அதில் முதல் லிஸ்ட்டில் 10 பேர் தான் இருந்துச்சு. சூப்பர். ஆனால் நான் தான் முடிவு பண்ணிட்டேனே, ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டேன்னா நீங்களே கேட்க மாட்டீங்க, சத்தியமா கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு போர் ஜாப் அது. நம்ம கிரியேட்டிவிட்டி வந்து இன்னைக்கு பண்ணத நாளைக்கு, இப்ப நீங்க ஒரு புக் தான் அட்டைப்படா நீங்க கேக்குறீங்க, ஒரு இந்தியா டுடே ரேப்பர் பண்றேன்னு, மறுவாரம் நீ அதே மாதிரி பண்ண நீங்க வாங்குவீங்க. அதனால எனக்கு அந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த இன்னைக்கு பண்றத நாளைக்கு பண்ண வேண்டாம் அது மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே திருச்சிக்கு வந்தேன். திருச்சிக்கு ஒரு எந்த வயசுல சார் திருச்சிக்கு மூவ் பண்ணீங்க? உங்க ஊர்ல இருந்து? நான் வந்து அங்கே 83ல 82-83ல என்னோட பிகாம் முடித்தேன். ஸோ படிக்கிற வரைக்கும் உங்கள் ஊரில் தான் இருக்கீங்க? ஆமாம், என்னோட ஊரில் ஊரை தாண்டி வரலாம். ஆனால் அந்த சமயத்தில் காரைக்குடி புதுக்கோட்டை எல்லாம் அந்த ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன் அந்த போர்டு எல்லாம். அதில் ஒருத்தர் வந்து ஒரு ரேக்லா ரேஸ் வண்டியை கொடுத்தாரு என்கிட்ட. அந்த வண்டி சக்கரத்துக்கும் இதே மாதிரி அந்த வாவ் எஃபெக்ட் தான், அடுத்தடுத்த கலர். அந்த வண்டி சக்கரம் சுத்தும் போது என்னாவும் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஆள் என்ன பண்ணாரு, அவரு ஒரு மிராசுதார்ட்ட போய் நம் இந்த பையன்தான் கலர் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தாலையான் பஸ் லைன்ஸ்னு ஒரு பெரிய பஸ் லைன் வச்சிருக்காரு அந்த பக்கம், தேவோட்டம் விட்டு பொன்னமராவதி பஸ் அவர் சொல்றாரு, என் பஸ்ஸுக்கு நீ பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னாரு. சரி, அந்த வந்த வாய்ப்பையும் விடல. அப்புறம் ஒரு ஸ்ப்ரே கண்ணோட ஒருத்தனை உஷார் பண்ணி அவனை நைட்டோட நைட்டு அங்க கூட்டிட்டு போய், அப்ப அந்த எக்ஸ்ரே பிலிம் பெருசா இருக்கும், அந்த பிலிம்ல மீன் மாதிரி ஸ்டென்சில்லாம் கட் பண்ணிட்டு கிரவுண்ட்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கலர் அது அடிச்சுட்டு இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஊதி அது ஒரு வழி பண்ணிட்டேன். தண்ணிக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி, தண்ணிக்குள்ளே செடியெல்லாம் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ளே மீன்லாம் போகிறது மாதிரி ஒயிட் பபுள்ஸ் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஊதி அங்கே காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் மட்டும் தனியாக நிற்குது. சூப்பர். அன்னைக்கு வந்து நான் வேற மாதிரி மாறி இருந்தேன்னா பஸ்ஸுக்கே பெயிண்ட் அடிக்கிறவன மாதிரி இருந்திருப்பேன். நல்லவேளை அந்த ஒரு வண்டியோடு நிறுத்திட்டு நான் திருச்சி பக்கம் வந்துட்டேன். அப்ப என்னுடைய நண்பர் வந்து ஆர்.ஆர். கண்ணன் சொல்லி அவரு ஒரு மெடிக்கல்ஸ் ஆரம்பிச்சுக்கிறது. நான் அப்பவும் திருப்பராயத்துறை போயிட்டு வந்தேன், யாரோ ஒரு பையனுக்கு பணம் கட்டுறதுக்காக. ஏன்னா எங்க ஊர்ல எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன், யார் என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு 10-20 ரூபா நமக்கு ஒரு போகிற செலவு. அதுவும் திருச்சி மலைக்கோட்டையை பார்த்து காவிரியை பார்க்கற அந்த ஒரு சுகம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா அதுக்கு நம்ம எத்தனை தவணை வேணாலும் அந்த ஜீயபுரம் வழியா அந்த திருப்பராயத்துறையை போய் அட்டன் பண்றது இருக்க. அதுவும் திருப்பராயத்துறை அந்த ஸ்கூல் வந்து அது ஒரு ஒரு மகிமையான ஸ்கூல். அங்கே மாடு வளர்த்து அந்த பிள்ளையும் வளர்த்து அந்த பயல்களுக்கு அந்த பால் தயிரெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு மாதிரி இருப்பானுங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் நீச்சல் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தபோவனம் இருக்கு, ராமகிருஷ்ணா தபோவனம். நம்மளையும் அந்த கைப்புத்தல் அரிசியை தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த மத்தியானம் போய் உட்காந்து. அது சாப்பிட்டு வெளியில் வரும்போதே ஒரு மத மதப்போட தான் இருப்போம் நம்ம. அப்படி வந்து அந்த அப்போ வந்து முக்கம்பு இல்லை, அப்போ ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி தான் இருந்தது காவிரியில். அதில் குளிச்சு குளிச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தால் அப்போ அந்த எனக்கு ஒரு போர்டு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதான் அங்கேயும் நான் வந்து ஒரு 2 நாள் தங்கி அந்த ஒர்க் பண்ணேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் காவிரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து ப்ரஷ்ஷை பிடிச்சி எழுதிக்கிட்டு இருந்தேன். கீழே இருந்து ஒருத்தர் ஒரு டீ கொடுத்து விட்டாரு. அப்போலாம் யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிட்றது இல்லை, கிராமத்துலேருந்து வந்ததுனால இல்லை என்ன ஏதுன்னு நானே கீழே இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி சாரத்தை விட்டு இறங்கி வந்தேன். வந்தால் அவர் வந்து திருச்சியிலே பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ராசி ஆர்ட்ஸ் வின்சென்ட்டுங்கிறவர். அவர் சொன்னார், எப்பா என் கீழே இப்போ ஒரு 10 பேர் வேலை செய்கிறானுங்க, சாரதாஸுக்கு நான் தான் பண்ணுறேன். சுவாமி ஜுவல்லரி இன்னும் 2-3 லட்சுமி சிவல் தஞ்சாவூர் எல்லாருக்கும் நீ அங்கங்கே ரோட்டில் பார்த்துருப்பியே, அந்த பெரிய பெரிய போர்டு பேனர்லாம் நான் தான் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட வேலை பார்க்குறேன், எவனும் 6 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை, எந்திரிச்சாலும் இப்படி குளிச்சுட்டு எவனும் வேலை செய்கிறது இல்லைப்பா, அதுக்காகவாவது நீ இந்த ஒரு டீயை சாப்பிடு அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் தொழிலெலாம் கற்றுக்கிட்டேன். அவர் இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. ஹெல்ப் பண்ண சார், நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நான் கற்றுக்க போகிறேன், அதனால் நான் வர்றேன் அப்படின்னேன். அது மாதிரி வந்து அவர்கிட்ட அந்த கோஆப்டேஷன்லாம் பஸ்ஸில் பின்னாடி இருக்கும் பாருங்கள், அந்த பஸ்ஸு டெப்போவிலே போய் நைட்டோட நைட்டாக ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி, அப்போ நம்ம அந்த ப்ரௌன் ஷீட்டில் நம்ம அட்டை போடுற ஷீட்டு அதில் ஊதுபத்தியை வச்சு அப்படி ஸ்டென்சில் மாதிரி ஓட்ட போட்டுப்போம். ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும் பாருங்கள், கோஆப்டெக்ஸ் 20% தள்ளுபடினு. அப்போ அது எவ்வளோ பெருசு பட்டர்ஃப்ளை வேணுமா, ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வரைய முடியாது.
அது ஒரே மாதிரி இருக்கணும். அதனால அந்த சின்ன அவுட்லைன் கிடைச்சா போதும். அப்போலாம் வந்து மன்வாசனை படம் வந்து சூப்பர் ஹிட். அப்ப ரேவதி வந்து குத்து விளக்கு இப்படி கையில வச்சுட்டு பட்டு புடவையோட அப்ப அந்த பேசும் படம் பொம்மை ஜெமினி சினிமாவெல்லாம் வந்த காலம் அப்ப பிலிம் அலையா. அதுல பின்னாடி பக்கம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, தெரியும். தீபாவளி மலர்கள் எல்லாம் போடுவாங்க அந்த பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து டபுள் சைஸா ஒரு போட்டோ மட்டும் அந்த சாரதாஸ்க்கு வரும். அது மேல வந்து ஒரு பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த கட்டமெல்லாம் அடிச்சு அந்த கட்டத்தை வந்து அந்த திருச்சி அம்மா மண்டபம்ல அந்த மாம்பழ சாலை ஸ்ரீரங்கத்துல இருந்து திருச்சி நுழையிற இடத்துல சாரதாஸ் உங்களை வரவேற்கிறதுன்னு பெருசா அந்த அவங்க குத்துவிளக்கு ஏற்றிட்டு இருக்க மாதிரி படத்தை எல்லாம் வரைவோம். அது என்னன்னா முதல்ல ஏறி அந்த ஸ்கெட்ச் போடுறதே பெரிய சுகம். அது முடிச்சு கிடிச்சு கீழே வந்து பார்க்கும்போது நம்ம பண்ண தப்பெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த பட்டு புடவையில அந்த பஸ்ல அப்படி போகல அப்படி பாக்குறது தானே லேசா அப்படி தெரியும். அது மாதிரி இந்த லைன்ல இருந்துகிட்டே இருந்தேன். அப்ப என்னாச்சு, வழக்கமான எல்லாருக்கும் கிடைய வர்ற அந்த கல்யாண சீன் ஒண்ணு வந்தது, மாப்பிள்ள பாக்குற சீன் வந்து என் கைலியில இப்ப இல்லாத கலரே இல்லை. இங்க வந்து நாராயணன் பிகாம் அப்படின்னு நானுங்க, நான் தான் அது அப்படின்னேன். அப்பவும் நம்பல. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த வடிவேல் சொல்ற மாதிரி கருப்பா பயங்கரமா அவனை குளிப்பாட்டி எடுத்துட்டு வாங்கடாங்கிற மாதிரி குளிச்சுட்டு தமிழ் உள்ள ஒரு ஜூஸ் சென்டருக்கு அவங்களை கூப்பிட்டு கூட அவங்களுக்கு நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். அப்ப அவனுக்கு சொன்னான், இந்த மாதிரி சார்ல என்ன எங்களுக்கு வியாபாரமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் நம்ம போடுவோம்ல அது மாதிரி வந்தது. அப்புறம் அப்பவே நினைச்சேன், சரி இது இப்படி இந்த பாக்குறவனுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது இல்லை அந்த சீன். என்னதான் தொழில் நல்ல தொழில்னாலும் நம்ம மேலுக்காலு இன்னும் உடல் உழைப்பெல்லாம் ஜாஸ்தி அது. ஆனால் இங்கேருந்து சாரத்தில் ஏறி நிற்கணும் தெரியணும், கொஞ்சம் ஒரு வெயில், கொடுமையான வெயில். அதாவது அந்த போர்டில் கையே வைக்க முடியாது, மத்தியானம் நம்ம ப்ரஷ்ஷை மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர கையை வைக்க முடியாது. ஆமாம்மா, நீ அந்த அதுவும் நான் எழுதிக்கிறது வந்து இந்த பக்கம் தஞ்சாவூர்லேருந்து உள்ளே வரும்போது ஒரு சிமிட்ரி ஒன்று இருக்கும் அந்த ஜங்ஷன் கிட்ட, அங்கே வந்து யுவர் ஆல் யுவர் ப்ரோக்ராம்ஸ் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு 2 M வரணுமா, நான் 1 M போட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். அதை எவனோ ஒருத்தன் படிச்சு பார்த்துட்டு என் ப்ரோக்ராம் சக்சஸ் ஆச்சு, ஆனா உங்க இதுல தான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு எவனோ சாரதாஸுக்கு எழுதி கொடுத்தான். அப்புறம் ஒரு அதுக்குன்னு தனியா சாரம் போட்டு அந்த எம் சரி பண்றதுக்காக எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது எங்க ஊர் ஆசிரியர் ஒருத்தர் வந்துட்டார். கீழே இருந்து எங்கேயோ பார்த்தவரு வந்து ஃபுல் நேம் கூப்பிட்டு கீழே இருந்து கத்துறாரு, யார் அது அப்படின்னு பார்த்தா வடமலைன்னு ஒரு ஆசிரியர். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம இங்க ஒரு சிமிட்ரி இதுக்குள்ள நம்ம நிக்கிறோம் வேலிக்கருவ காட்டுக்குள்ள, இது அப்படியே இந்த சீன் வீட்டுக்கு போச்சுன்னா என்னாகும், இந்த வேலையும் வேண்டாம் ஒன்று வேணா நீ வந்து வீட்டுக்கு வந்துடு, இங்கே நான் ரேஷன் கடையில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த 300 DA எல்லாம் என்ன சொல்லுவாங்களே அதில் என்னை போட்டு விட்டுருப்பாங்க. அவரை இறங்கின உடனே என்ன பண்ணேன், அவருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு, சார் இங்கே என்னை பார்த்ததாவோ சந்திச்சதாவோ வீட்டில் போய் எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க, ஏன்ப்பா அப்படின்னா, இல்லை சார் அப்பா மனசு கஷ்டப்படும், என்னடாது நம்ம பிள்ளை சுடுகாட்டில் இப்படி மேலே ஏறி நிற்கிறானே அப்படின்னு நினச்சிப்பாரு. ஆமாம் ஆமாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் புதுசாக எதுவும் சைக்கிள் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சானே எல்லாருன்னா, என்ன சார் நீங்கள் சேஞ்ச் வரல உங்கள் பேர் எழுதுனா, நான் அந்த பொங்கலுக்கு வருவேன் வரும்போது நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியாக மாறி சென்னைக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா அந்த வேலையை எனக்கு ஸ்ருதி நல்லா இருக்கும்போது அந்த கச்சேரியை முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உங்களுடைய கலை ஆர்வம் வந்து அந்த எழுத்து ஆர்வம் அங்க சைக்கிள் செயின், பஸ், மாட்டு வண்டி, பஸ், அழிக்கிற மாதிரி பேங்க் வேலை வருது, ரேஷன் கடை வேலை வருது, கல்யாணம் வருது, எல்லாத்துக்கும் ஈடுபடுத்து என்ன பண்ண. அந்த 7th படிக்கும் போத கவியரசர் கண்ணதாசனை பார்த்தேன். அது முக்கியமான மேட்டர் என்னன்னா, அந்த ஊர் பனையப்பட்டிங்கிற ஊர், 7th படிக்கும் போது பனையப்பட்டிங்கிற ஊர்ல கும்பாபிஷேகம் எங்க ஊர்ல இருந்து 8 km. அப்ப என்ன, அந்த நகரத்தாரெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கோயிலுக்கு வர்ற அந்த ரூட்ல போற பஸ்ல யார் யாரு கோயிலுக்குன்னு போறாங்களோ அந்த டிக்கெட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனால சும்மா இருக்கிறவனு என்ன செய்வான், சரி செட்டியார் தான் காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு குடும்ப குடும்பமா கிளம்பி வருவாங்க. அப்ப அது ஒரு நல்ல பண்பு. அது என்ன செய்வாங்க, பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாங்க, மோர், பானக்காய், என்னென்ன மோலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த சுண்டல் தண்ணீர் பந்தல்லாம் வச்சு. ஸோ இந்த அந்த அந்த ரசனை இருக்கு பாருங்க, அந்த திருவிழா கூட்டத்தில்
அந்த பலூனு அந்த இது அதெல்லாம் வந்து அந்த வயசுக்கு அந்த ஊருக்கு அது பெரிய விஷயம். அதனால திருவிழாவை மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ எங்கள் அப்பா மூணு ரெண்டு ரூபா கொடுத்தாரு, சிவப்பு ரெண்டு ரூபா செலவத்தால கொடுப்பாரு எப்போவுமே, செலவு பண்ணக்கூடாது, அதை வச்சுக்கிட்டாவது செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படின்னா நான் எல்லாம் கண்ணதாசன் அப்படிங்கிறாரு எனக்கு. அப்போ அவர் எதில் ஆளுமைன்னு கூட தெரியாது. கண்ணதாசன்கிற ஜிஜாண்டிக் ஃபிகர் அங்கே ஸ்டேஜ்லேருந்து இப்படி இறங்கி கீழே உட்காந்துருக்காரு. என்கிட்ட இருந்தவங்களோட சேர்த்து ஒரு பத்து பேர் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நானும் எதில் வாங்குறது அப்படின்னு முடியுமோன்னா எனக்கு முன்னாடி உள்ளவர் ஒரு பச்சை அஞ்சு ரூபா இப்போ அதில் கையெழுத்து வாங்கினார். அவர் தான் அஞ்சு ரூபாயில் வாங்கினோம், நம்ம ரெண்டு ரூபாயில் வாங்குவோம் என்ன, அவர் ரேஞ்சுக்கு அவர் அஞ்சு ரூபாயில் வாங்குறாரு. நான் தான் கடைசி ஆள் நிற்கிறேன். கடைசி ஆள்கிட்ட நின்னோடனே அவர் என்கிட்ட கண்ணதாசன் கையெழுத்து போட்டு என்னை ஏற இறங்க பார்த்து, டேய் இந்த ரூபாயை பத்திரமா வச்சுக்கியாடா அப்படின்னாரு. எனக்கு என்னமோ தெரியல, வாய் துடுக்கில் பார்ப்போம் அப்படின்ட்டேன். பார்ப்போம் பத்திரமா வச்சுக்கிறேன்னா என்னங்கிறது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அவர் கணத்தில் அந்த பேனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவரோட பேனா மூடி வந்து நல்ல ஃபவுண்டன் பென் மாதிரி ஒரு நல்ல வலுவலுன்னு இருக்கும். அந்த என் கணத்தில் அப்படி இது பண்ணி, டேய் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னாரு. அதை வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்குள்ளே ஒரு காலேஜின் கவரில் போட்டு ரொம்ப நாள் நான் நைன்த்து டென்த்து லெவன்த் வரைக்கும் வச்சுருந்தேன். இந்த காலேஜ் டைமில் என்னன்னா அந்த படம் வந்து அந்த பாட்டு வரும் பாருங்க, அப்போல்லாம் நான் எடுத்து பார்த்துப்பேன். மருதமலை மாமணியன்னு சொல்லும் போது கண்ணதாசன் பேர் பிரபலமாக இருக்கும் அவர். அப்புறம் காலேஜ் டைமில் நினைத்தால் எனக்கு எங்கேயும் எப்போதும் அது வீத் பாரதியில் என்ன போடுவானுங்கன்னா விரும்பி கேட்ட நேயர்கள் போட்டு இசை பேரெல்லாம் போடுவாங்க, பேரெல்லாம் வரிசையாக சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்ணதாசன்ங்கிற பேர் வந்து எனக்கு அவர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கியிருக்கோம், அவர் நமக்கு ஃப்ரெண்டு. அந்த நினப்பில் அப்பப்போ எப்படியாந்து அதை பார்த்துப்பேன். இந்த காலேஜ் டைமில் அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸையும் காணும் அதையும் காணும். என்னாச்சு ஒரே வருத்தம், இது சொல்லிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இது இந்த சீன் இப்படி கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். தொட விடுங்க. திருச்சியில் வந்து நான் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது மேரிஸ் தியேட்டரில் போய் அந்த சாரதாஸுக்கு ஒரு ஸ்லைடு ஒரு மாதிரி மூவிங் ஸ்லைடு ஒன்று பண்ணேன். அதை இந்த ஆயில் போட்டு போட்டோம்னா அந்த எம்ஜிஆர் இப்படி கும்பிட்டுக்கிட்டே வருவார் பாருங்க ஒரு சில ஸ்லைடில், அந்த மாதிரி டெக்னிக் ஒன்று பண்ணேன். அதை கொண்டு போய் போட்டு பார்க்குறதுக்காக ஒரு நாள் மேரிஸ் தியேட்டர் ஓனரை வந்து சாரதாஸ் ஓனர் பேசிட்டு அங்கே போய் அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து இது ஓடுது மூன்றாம் பிறை. அதில் ஒரு வரி வரும்னு நினைக்கிறேன், கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் கண்ணை கலைமானே அப்படின்னு சொல்லி. அடடடா என்னப்பா அவர் இறந்து போனாரு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம். இன்னும் கொஞ்சம் அப்போ வந்து கொஞ்சம் விவரம் ஜாஸ்தி ஆயிடுச்சா நம்ம காலேஜ் ஸ்கூல் லைஃப்பை விட. ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போதே இப்போவும் அந்த கையெழுத்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதாகிடுச்சு. இங்கே இப்போ சென்னையில் வந்தாச்சு, ஆட் ஏஜென்சியில் ஏதோ ஒரு இதில் ஒர்க் பண்ணேன். ஒரு 300-400 ரூபாய்க்கு முதல்ல ஒரு சேலரிக்கு வந்தேன். அப்போ பக்கத்தில் எல்லாம் அந்த பத்திரிக்கை சம்மந்தப்பட்டவங்கலாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஜானிங்கிறவர், அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. ஒரு விஷயம் நான் வந்து உங்களோட லைஃப்ல பாக்குறது என்னன்னாக்கா, நீங்க இன்னைக்கு இருக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுடைய பால்ய பருவத்திலேருந்து நீங்க குழந்தை பருவத்திலேருந்தே டிராவல் பண்ணது எல்லாமே தான் உங்களோட இன்னி வரைக்கும் இருக்கிறதா நான் பாக்குறேன். சுஜாதா இருக்கட்டும், கண்ணதாசனா இருக்கட்டும், இல்ல எழுத்து உங்களுடைய எழுத்தா இருக்கட்டும், ஃபாண்டா இருக்கட்டும், சுஜாதா வந்து நான் என் வீட்டுக்கு வர்றாரு, என்னோட கிரக பிரவேசத்துக்கு அவர் வர்றாருன்னா பாருங்க. அங்கே நான் வந்து சொர்க்கத்தீவு கதையில் படித்தது எங்க, அவர்கிட்ட நட்பாக இங்கே வந்ததுன்னா, அதே மாதிரி கண்ணதாசன் கையெழுத்தை நான் தொலைச்சது எங்க, ஒரு நல்ல மேடையில் இளையராஜா நான் எழுதின ஃபாண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு.